குட்டீஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருத்ராட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பர்த்டே கார்ட் ஃப்ரேம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் கலர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த கார்ட்போர்ட் பீஸை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம், ஸோ அதேமாரி அந்த பிங்க் கலர் ஷீட்டையும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓஹெச்பி ஷீட் இருந்தால் அதையும் எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் பீஸில் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிங்க் கலர் ஷீட்டை வந்து அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பர்த்டே குவாட்ஸ் வந்து அதில் எழுதியிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதிக்கிறேன். உங்களுக்கு என்ன குவாட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச குவாட்ஸ் வந்து கூகுளில் தேடி எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இந்தமாரி பர்த்டே கார்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அதில் நான் ஒரே ஒரு பர்த்டே கார்டு மட்டும் எடுத்து நான் இப்போ எங்கே காமிக்கிறோன்னா அந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு உங்ககிட்ட இந்தமாரி பர்த்டே கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க ஃபோட்டோவை கூட நீங்கள் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்து அதை வந்து நான் நீல நீளமாக நாலு இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாலு சைடு ஒட்டி ஒரு ஃப்ரேம் மாரி காமிக்கிறதுக்காண்டி தான். நெக்ஸ்ட்டு வந்து அதே பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்து நான் ரெண்டு ஹார்ட்டின் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃப்ரேமில் ஒட்டுறதுக்காண்டி. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரேம் பெருசாக செஞ்சிங்கன்னா எவ்வளோ ஹார்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து ரெண்டே ரெண்டு ஹார்ட் மட்டும் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நம்ம நாலு சைடு கிளிட்டர் ஷீட் ஒட்டியிருக்கோம், ஸோ அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஓஹெச்பி ஷீட்டை வந்து மேலே ஒட்டிக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் லுக் இருக்கும், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் போட்டு ஷேக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்கிட்ட ஸ்டோன்ஸ் இல்லை, அதனால தான் என்னால் போட முடியல. உங்கள் கிட்டே ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கிஃப்ட் ஐடியா ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.